Hey. Yes? Give us some useful tips and tricks, no? வாட்ஸ்அப்பில் புதுசாக அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்பர் ஒன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப் டு 2 GB. அதாவது உங்களால் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபுல் மூவியவே சென்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட சேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் போயிட்டு டாக்குமெண்ட்டில் வேணுன்ற ஃபைலை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் சென்ட் பண்ணிக்கலாம். இது நிஜமாகவே ஒரு பெரிய அப்கிரேடுன்னு தான் சொல்லி ஆகும். நம்பர் 2, கஸ்டமைசபிள் ரியாக்ஷன்ஸ். ஸோ வாட்ஸ்அப் வந்துட்டு ரீசெண்டாக கொடுத்துருந்த அப்டேட்டில் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு அதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. பட் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க அப்டேட்டில் நமக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஸோ தட் நம்ம வந்துட்டு அது வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, ப்ரைவசி ஷார்ட்கட். அதாவது நம்ம ஃபஸ்ட்லாம் வாட்ஸ்அப்பில் யாரையாவது ஹைட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போடணும்னா நம்ம முன்னாடியே போயிட்டு ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸில் போடணும். பட் இந்த அப்டேட்டுக்கு பிறகு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டாலே போதும், கீழேயே உங்களுக்கு ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் காட்டும். அதிலே நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணி. நம்பர் 4, பிளர் பென். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் முன்னாடிலாம் இருக்க ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு எதையாவது ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பென்சிலை வச்சு ஃபேஸில் ட்ரா பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா எதாவது எமோஜி வச்சுட்டு ஹைட் பண்ணிடுவோம். பட் இந்த அப்டேட்டுக்கு பிறகு உங்களுக்கு பிளர் பென் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பென்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம் தனியாக. நம்பர் 5, வீடியோ கால் அப் டு 32 people. அதாவது பழைய வாட்ஸ்அப்பில் மேக்ஸிமம் நம்மளால் 4 people or 5 people தான் ஆட் பண்ண முடியும். பட் இந்த அப்டேட் பிறகு உங்களால் 32 people வரைக்கும் வீடியோ காலில் ஆட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஹியூஜ் அப்டேட்டுன்னு தான் சொல்லி ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.